தினமொரு வசனம். நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 16வது வசனம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். தாமஸ் ஆல்வா எடிசன் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளின் மன்னர். அவர் ஆயிரக்கணக்கான அறிவியல் அடிப்படை சார்ந்த பொருட்களை கண்டுபிடித்தார். டெலிபிரிண்டர், கிராமபோன், மின்சார பல்பு, ஒளிபெருக்கி என அவர் ஏராளமான புதிய கருவிகளை உருவாக்கினார். 1000-க்கு அதிகமான கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரராகிய அந்த மனிதர் ஆயிரக்கணக்கான தோல்விகளையும் காண நேர்ந்தவர். ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளும் பல தோல்விகளுக்கு பின்னரே வெற்றியடைந்தன. தோல்விகள் எவைகளை நாம் எப்படி செய்யக்கூடாது என்பதை நமக்கு தெளிவாக சொல்லுகின்றன என்று அவர் நம்பினார். வெற்றிகளை விரும்பும் நாம் தோல்விகளை காண நேர்ந்ததும் துவண்டு போகின்றோம். ஒவ்வொரு தோல்வியும் இன்னும் நாம் மாற வேண்டியது இருக்கிறது என்றும், இன்னும் நாம் வித்தியாசமாக யோசிக்க வேண்டியுள்ளது என்றும், இன்னும் நாம் தொடர்ந்து பிரயாசப்பட வேண்டிய தேவை உள்ளது என்றும் நமக்கு உணர்த்துகின்றது. ஆனால் சில வேளைகளில் நாம் தோல்விகளை காண நேர்ந்ததும் முயற்சிப்பதை நிறுத்திவிடு என்று அது சொல்வதாக தவறாக எண்ணிவிடுகிறோம். ஒரு கற்பாறையை சம்மட்டியால் அடிக்கும் போது உடனேயே உடைந்து விடுவது இல்லை. அடி விழுந்ததும் உடையாத நிலை ஒரு தோல்வி அல்ல, அது விரைவில் உடைய போகிறது. அதுவரை இன்னும் சில முறை அடிக்க வேண்டியுள்ளது என்பதையே அது உணர்த்துகின்றது. எலியா பலமுறை ஜெபித்த பிறகுதான் தேவன் நியமித்த வெற்றி வந்தது. மோசே எகிப்தில் பலமுறை தோல்வியடைந்தான். ஆயினும் வெற்றி பெறும் வரை போராடு என்பதே தேவ வழிநடத்துதலாய் இருந்தது. இறுதியில் வெற்றி வந்தது. தேவ சித்தம் செய்வதிலும் நாம் சில முறை தோல்வியடைய நேரிடலாம். தேவ நன்மைகளை தேடுவதிலும் நாம் சில முறை தோல்வியடையலாம். உண்மையிலும் உத்தமத்திலும் கூட சில முறை நாம் தோல்வியடையலாம். சிலரிடம் நல்லது எதிர்பார்த்தும் சில முறை தோல்வியடையலாம். ஆயினும் இனி வெற்றி பெற முடியாது என்பது அல்ல அவைகள் தருகின்ற செய்தி. இன்னும் நீ அதிகமாக தொடர்ந்து பிரயாசப்பட வேண்டிய தேவை உள்ளது என்பதே அவைகள் தருகின்ற செய்தி. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு தோல்வியிலும் வெற்றிக்கான படியை எட்டுகிறோம் என்பதை எங்களுக்கு உணர்த்தும் உம்முடைய தேவ கிருபைக்கு நன்றி. ஆமீன்.